மணி மைண்டடாக உள்ளவரின் ஜாதக விதி என்ன குருஜி? மணி மைண்டட் அப்படின்னு சொன்னா சனிதான். மணி மைண்டட்னா என்னன்னா பிறருக்கு ஈயாதவன் அர்த்தம். சனி பாபத்துவமாகி வலுத்தால் அவன் கஞ்சன், சுக்கிரன் வலுத்தால் அவன் கொடையாளி. அப்படியே புரிஞ்சுக்கங்க. பனிரெண்டாம் இடத்தோடு விரயஸ்தானத்தோடு சுக்கிரன் வலுத்து சுபத்துவமாகி பனிரெண்டில் குருவும் இருந்தால், பன்னெண்டோட குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும், சுக்கிரன் வலுத்தணும், அவன் கொடையாளி. காசு வந்த காசை வரட்டையா போயா, எனக்கு எந்த காலத்திலயும் வந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்கறது வந்து மணி மைண்டட். மணி மைண்டட்ன்றவன் கஞ்சன், கஞ்சனுக்கு எதிர்ப்பானவன் வள்ளல். ஒருவன் வள்ளலாக இருக்கணும்னா பனிரெண்டாம் அதிபதி வலுத்திருக்க வேண்டும். பனிரெண்டாம் அதிபதி எங்கேயாவது கேந்திர கோணங்கள்ல சுபத்துவமாகி வலுத்து, பனிரெண்டாம் பாவகமும் வலுத்து, சுக்கிரனும் வலுத்திருக்க வேண்டும். சுக்கிரனே பனிரெண்டாம் அதிபதியாகி வலுத்திருந்தாலும் அவன் வள்ளல் தான். இந்த அமைப்பின்படி பனிரெண்டாம் இடம் செலவு செய்வதை குறிக்கும். தண்ணி போல செலவு செய்யறதையும் தாராள மனம் இருப்பதையும் சுக்கிரன் காட்டுவார். கஞ்சன் ஒருவனுக்கு லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருப்பார். லக்னம் தான் கஞ்சத்தனத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். சம்பாதிக்கிறது எப்படியோ, சம்பாதிக்கிறத செலவு பண்றியா இல்லையா? மணி மைண்டட்னாலே அவன் கஞ்சன் தானே, பணத்தை சேர்ப்பவன், பணமே பிரதானமாக கொண்டவன். லக்னத்தோடு சனி பாபத்துவமாக தொடர்பு கொண்டு இரண்டாம் இடத்தோடும் தொடர்பு கொண்டு, ஒன்று ரெண்டு மகர கும்ப லக்னங்களா இருந்து சனி தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர் வந்து ஒரு நயவஞ்சகமாக மணிமைண்டடாக இருப்பார். மணிமைண்டட்னா ரெண்டு மூணு விதங்கள்ல இருக்கு. நயவஞ்சகமான மணிமைண்டடுக்கு வந்து சனி காரகத்துவம். நியாயமாகவே எனக்கு நியாயமான பணம் போறோம், ஆனா நான் என் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு சனி கொஞ்சம் ஓரளவுக்கு சுபத்துவம் அடைந்திருப்பார். பேசிக்கா இப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. மணி மைண்டட் சனி, தாராள மைண்டட் மணி நாட் மைண்டட் சுக்கிரன். சரியா? அண்ணனை விட தம்பிக்கு முதலில் திருமணமாகும் அமைப்பு பற்றி சொல்லுங்கள். ஒண்ணு இல்லைங்க, யாருக்கு தாம்பத்திய சுகம் வர அமைப்பு? அண்ணனை விட ரெண்டு பேருக்கும் உள்ள நுணுக்கமான விஷயங்களுக்கெல்லாம் வராதிங்க. இது இந்த அண்ணனை விட தம்பிக்கு நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதிகமான சம்பவங்கள் நடக்கும் போதுதான் விதிகள் உருவாக்கப்படும் அல்லது கண்டுபிடிக்கப்படும். உலகத்துல எல்லா தம்பிகளும் அண்ணனை விட முதல்ல அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகும்போது இதுக்கான விதியை கண்டுபிடிச்சிருவோம். லட்சத்துல ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் அண்ணனை விட தம்பி கல்யாணம் ஆகுது. அண்ணனை விட முன்னாடி தாம்பத்திய சுக அமைப்பு அவருக்கு வந்து விட்டது என்று அர்த்தம். தம்பியின் ஜாதகத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட திருமண விதிகள் கரெக்டாக இருக்கும், அண்ணனுடைய ஜாதகத்துல இருக்காது. அண்ணனை விட தம்பிக்கு முன்னாடி அந்த அமைப்பு, அப்படி ஒரு விதி இப்போது இல்லை, அது வரும்போது கண்டுபிடிப்போம். கொரோனாவில் அதிகம் பேர் சாகும் போது கொரோனாவில் சஜஸ எப்படி செத்து போவாங்கன்ற விதியை நம்ம உருவாக்கிடுவோம். கொரோனா வந்தா தான் உருவாக்குவோம். ஒரு நீங்கள் கேட்கின்ற விதி, ஜோதிடத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தரணி, அண்ணனை விட தம்பிக்கு முதலில் திருமணமாகும் அமைப்பு பற்றி சொல்லுங்கள் குருஜி. திருமணமானால் என்ன கிடைக்கும்? தாம்பத்திய சுகத்தின் மூலமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த அமைப்பு வருகின்ற ஒருவருக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனால கல்யாணம் ஆகுது. அண்ணனுக்கு அந்த அமைப்பு இல்லை. ரெண்டு பேர் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணனுக்கு முன்னாடி பண்ணிடலாமா, தம்பிக்கு முன்னாடி பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. அக்காவுக்கு முன்னாடி பண்ணிடலாம், அக்கா வந்து இப்படி லவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, வயசாகிக்கிட்டே போகுது, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறோம், தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணலாமான்னு பாருங்கன்னு வாங்க. பார்க்கவே மாட்டேன். மாறலான சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நான் சில நேரத்தில் கடுமையாக கூட சொல்லியிருக்கிறேன். இதை விட ஒன்று பண்ணுங்க, அக்காவை தூக்கி நேராக கொண்டே கிணத்துல தூக்கி தள்ளி போட்டுட்டு, கிணத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறமா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி ஜாதகங்களாம் நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு என்கிட்ட. அக்கா வந்து விருப்பத்திற்கு மாறாக வேற ஒரு ஜாதி பையனை லவ் பண்றா, அதனால அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டோம், அவளும் ரெண்டு வருஷமா வீட்டிலே இருக்கிறா, முடியவே முடியாது, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவளுக்கு 28 வயசாயிடுச்சு, இவளால தங்கச்சிக்கு 26-24 வயசாயிடுச்சு, இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறோம், அக்காவை விட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுகின்ற அமைப்பு இருக்கிறதா என்று சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரெண்டு ஜாதகத்தை கிட்டத்தட்ட அல்லது தங்கச்சி ஜாதகத்தை மட்டும் காட்டுவாங்க. இப்ப நீங்க கேட்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அக்காவை தூக்கி கிணத்துல போட்டு தள்ளிட்டு அப்புறமா வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில முடிப்பேன், அப்புறம் அதை புரிய வைப்பேன், அவங்கள புரிஞ்சுக்குவாங்க. அதாவது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அக்காவின் பிரச்சனையை உங்களை விருப்பத்திற்கேற்ப தீர்த்து வைத்து விட்டு, சரியோ தப்போ ஒரு விஷயத்த தீர்த்து வைத்து விட்டு, அவளுக்கான முடிவை சொல்லிவிட்டு, அவளுக்கான முடிவை செய்து விட்டு அப்புறம் தான் தங்கச்சிக்கு வரணும். இது வந்து ஜோதிடம் சொல்லலை, மாறல், ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயம். இவளுக்கு யாருக்கு எது முதலில் செய்யணும்ன்ற ஒரு அப்பா அம்மாவா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்கிறேன்.
இதே மாதிரிதான் அண்ணனையோட தம்பிக்கு முதல்ல திருமணமாக அமைப்புன்றதுக்கெல்லாம் விதி கிடையாது. அப்படி எல்லா தம்பிகளும் அண்ணனை விட முதல்ல அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது அந்த விதி வந்துடும். தேவைகள் இல்லாத இருக்கிற போதுதான் விதிகள் உருவாக்கப்படும் தரணி. அதனால இந்த கேள்விகள்லாம் இதே இல்லை. தம்பியோட ஜாதகத்துல பாருங்க, அண்ணன் ஜாதகத்துல சுக்கரம் கெட்டு போயிருப்பாரு, ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கும். 30 வயசாகி அண்ணன் கல்யாணம் ஆயிருக்க மாட்டாரு. 24 வயசுல தம்பி கல்யாணம் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பான். என்ன பண்றது, இவன் குழந்தையோட இருப்பான், அண்ணன் கல்யாணமே ஆகாம இருப்பான். தாம்பத்திய சுக அமைப்பு, புத்திர பாக்கிய அமைப்பு எவர் ஒருவருக்கு முன்பு வருகிறதோ அவர் திருமணம் செய்கிறார், அவ்வளவுதான். சரியா? இளம நாட்டி வெளியே சொல்ல முடியாமல் ரகசிய வேலை செய்யும் பெரிய பணக்காரர் விஜய் மல்லையா மாதிரி. ஓ அப்படியா? ஹேம்நாத் ராஜேந்திரன், உலகை ஆளும் மறைமுக தொழிலதிபர்கள். உலகை ஆளும் மறைமுக தொழிலதிபர்கள், உலகை ஆளும் மறைமுக தொழிலதிபர்கள் கும்பல் இரும்பு நாட்டி. மகாராஜா, இல்லாததை இருப்பது போன்று ஏமாற்றி பிழைப்பது இரும்பு நாட்டிஸ். ஓஹோ அப்படியா? இல்லாததை இழுப்பு இருப்பது போன்றி இளும் நாட்டை வெளியே சொல்ல முடியாமல் ரகசிய வேலை செய்கிறதுனா இளும் நாட்டிஸ்ன்றது என்ன எனக்கு புரியல. ஒரு நாள் அதை நான் நல்லா வளர்க்குறேன், ஒரு நாள் ஸ்டடி பண்ணுவோம். இளும் நாட்டி வெளியே ரகசிய வேலைக்கு காரகன் அப்படின்னாலே ராகுதான். சாமர்த்தியமாக பிழைப்பவர். ராகு உடைய காரகம் என்ன தெரியுமா? ஒருத்தர் ஏமாந்தோம்னு தெரிஞ்சா கூட சந்தோஷமா ஏமாந்து வெளியே போறது சுபத்துவராது. ஏமாத்திட்டானே, இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு வயிறறிஞ்சுக்கிட்டு போறது பாவத்துவராது. பொதுவாக ராகு ஏமாற்றும் ஒரு கிரகம். அதை சாமர்த்தியமா ஏமாத்துறாரா, இதா ஏமாத்துறாரா, அதாவது பகிரங்கமாக ஏமாத்துறாரா அப்படிங்கறதுதான். ராகு ஆனால் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கணும். அதிகமான வருமானத்திற்கு ராகு 10ஆம் இடத்தோடு தொடர்பு. கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இல்லையா, 9 10ஆம் இடங்களோடு அல்லது 9 10ஆம் அதிபதிகளோடு, அதுக்குத்தான் தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்த ராகுன்னு சொல்றேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு 9 10க்குடையவர்களோடு சேர்ந்து 9 10ஆம் பாவகங்களோடு தொடர்பு கொண்டு வலிமையான நிலையில ஒருத்தர் இருக்கிறாரோ, அந்த ராகு அவருக்கு புகழை தராமல், 9 10ஓட இடத்தோடு மட்டும் தொடர்பு கொண்ட அமைப்புல புகழை தராமல், சில நேரங்கள புகழை தந்து வருமானத்தை கொடுக்க மாட்டார், பெரிய நேரங்கள புகழ் தராமல் வருமானத்தை அள்ளி கொட்டி குவிப்பார். இந்த மாதிரிலாம் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஆகவே ராகுதான் ரகசிய வேலைகளை லஞ்சம் வாங்குறது, மறைமுகமான தன லாபம், நிறைய லாபம், அதாவது மந்திரிக்கு ஒரு உதவியாளராக இருப்பது, மந்திரியுடைய பினாமியாக இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகுவும் சுபத்துவராக தான். அளவுக்கு அதிகமான பணத்திற்கு குரு காரகம். அந்த குருவோட ராகு தொடர்பு கொள்ளும் போது மறைமுகமான அளவுக்கு அதிகமான பணம். காரகங்களை புரிஞ்சுக்கங்க. ஒரு காரகங்கள் எந்தெந்த கிரகம், பணத்தை கொடுக்கிற கிரகம் குருன்னு சொல்லிடுவேன், பணத்தை செலவு பண்ற கிரகம் சுக்கரன்னு சொல்லிடுவேன். பணத்தை வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? மூட்டை மூட்டையா பணம் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம், பங்களா வாங்குவோம், கண்டவனுக்கு அள்ளியாவது கொடுப்போம். அப்ப அந்த அள்ளி கொடுப்பதற்கும் கார் வீடு போன்றவைகளை அனுபவிப்பதற்கும் சுக்கரன் வலு. இதே பணம் வந்து வேறு மாதிரியான வழிகள்ல, வெளியே சொல்ல முடியாத வழிகள்ல வருதா, 13 டிகிரிக்கு உள்ள ராகு வந்து ராகு குருவும் ராகும் காம்பினேஷன் ஆகும். அப்ப அந்த மாதிரியான அமைப்புகள்ல, டிகிரி அமைப்புகள்ல போயிடணும். நான் சொன்ன 8 13 22 ராகுவின் நிழல் அடித்து விட்டாலே வேறு மாதிரியான பண விஷயங்கள் வரும். 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும். சரியா? இளுமினாட்டிஸ் அப்படித்தான் இருக்கும், பார்க்கலாம். அது என்னன்றது எனக்கு இன்னும் புரியல.